Find the total area of 14 squares whose sides are 11 centimeter, 12 centimeter till 24 centimeter respectively. 14 சதுரங்களின் பக்கங்கள் முறையே 11 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் டில் அண்ட் சோ ஆன் 24 சென்டிமீட்டர் ஆகும் எனில் அதன் மொத்த பரப்பளவை கண்டுபிடி. ஓகே, ஸோ ஒரு 14 ஸ்கொயர்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொன்னோட ஸ்கொயர்ஸும் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கொயரோட சைடு வந்து 11, இன்னொரு ஸ்கொயரோட சைடு வந்து 13 சென்டிமீட்டர் இருக்குது, அடுத்தது வந்து 12 சென்டிமீட்டர் 14 சென்டிமீட்டர் அது மாதிரி போய் டில் 24 சென்டிமீட்டர். ஸோ இதோட ஸ்கொயர்ஸோட ஏரியா என்னவா இருக்கும்? மொத்த ஏரியா, இந்த 14 ஸ்கொயரோட மொத்த ஏரியா சம் வந்து எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ அப்போ நம்மளுக்கு ஸ்கொயரோட ஏரியா ஃபார்முலா என்ன தெரியும்? ஸ்கொயரோட ஏரியா ஃபார்முலா என்ன தெரியும்? சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஸோ ஏ ஸ்கொயர் தான் ஸ்கொயரோட ஏரியா ஃபார்முலா. ஸோ அப்போ இங்கே சைட் லென்த் வந்து என்ன கொடுத்துருக்கான்? 11லேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு ஸ்கொயருக்கும் ரெஸ்பெக்டிவாக 11லேருந்து ஆரம்பித்து 24 வரைக்கும் கொடுத்துருக்கான் 14 ஸ்கொயர்ஸுக்கும். ஓகே, ஸோ அப்போது ஃபஸ்ட்டு ஸ்கொயரோட ஏரியா வேல்யூ என்ன வரும்? 11 ஸ்கொயர். ரெண்டாவது ஸ்கொயரோட ஏரியா வேல்யூ என்ன வரும்? 12 ஸ்கொயர். ஸோ இது எல்லாத்தோடையும் சம் தானே கேட்டிருக்கான். மூணாவது ஸ்கொயரோட ஏரியா வேல்யூ என்ன வரும்? 13 ஸ்கொயர். நாலாவதோடது 14 ஸ்கொயர் டில் அண்ட் சோ ஆன் எது வரைக்கும் கேட்டிருக்கான்? 24 ஸ்கொயர். ஸோ அப்போ லிட்டரலாக அவன் என்ன தான் கேட்டிருக்கான்னா 11 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர் ப்ளஸ் 13 ஸ்கொயர் டில் அண்ட் ஸோ ஆன் 24 ஸ்கொயரோட வேல்யூ என்னவா இருக்கும், இது மொத்தத்தோட சம் வந்து என்னவா இருக்கும். ஸோ இதை டேரெக்டாக கொடுக்காம அவன் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்கான். என்ன ஸ்டேட்மெண்ட்டுனா இந்த ஸ்டேட்மெண்ட்: ஃபைண்ட் தி டோட்டல் ஏரியா ஆஃப் 14 ஸ்கொயர்ஸ் ஹூஸ் சைட்ஸ் ஆர் 11, 12 அண்ட் டில் அண்ட் ஸோ ஆன் 24 சென்டிமீட்டர். சரிங்களா, புரிஞ்சுதா? அந்த கொஸ்டின்லேருந்து எப்படி வந்து இந்த இடத்துக்கு வந்தோங்கிறது புரிஞ்சுதா? ஓகேவா? இப்போ நீங்களே இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள், எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லுங்கள். கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் சால்வ் பண்ணிகிட்ருக்கீங்களா? இங்கே ரெஸ்பாண்ட் பண்ணலாம், சால்வ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு தான் அர்த்தம். சால்வ் பண்ணிகிட்ருக்கீங்களா? ஆன்சர் எடுத்துகிட்ருக்கீங்களா? ஸோ இதுக்கும் வந்து சேம் என்ன ஃபார்முலா தான்? n × n + 1 × 2n + 1 / 6. அதே சேம் ஃபார்முலா தான் இல்லையா? 4515 இருக்கலாம், நானும் சால்வ் பண்ண தான் தெரியும். ஓகே, ஸோ அப்போ என்ன தான் பண்ணணும்? 1லேருந்து 24 வரைக்கும் உள்ள மொத்தம் ஸ்கொயர்ஸோட வேல்யூ, அதுலேருந்து எதை சப்ராக்ட் பண்ணணும்? 1லேருந்து 10 வரைக்கும் உள்ள ஸ்கொயர்ஸோட சம்மோட வேல்யூவை சப்ராக்ட் பண்ணிட்டா நம்மளுக்கு 11லேருந்து 24 உள்ளது கிடச்சிடும் இல்லையா? ஸோ அதான் பண்ணுறோம். சொல்லியிருக்கீங்க, கரெக்டு தான். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? அதே சேம் ஃபார்முலா தான். ஸோ 24 × 25 × 49 / 6 minus 10 × 11 × 21 / 6. சரிங்களா? ஓகே, ஸோ இதில் என்ன பண்ணலாம்? ஏதாவது கேன்சல் ஆச்சுன்னா கேன்சல் பண்ணுங்கள். 6 4s சார் இல்லையா? 6 4s சார், இது அப்படியே கேன்சல் ஆகிடுச்சு. ஓகே, இங்கே 3 2s 3 7s, இது வந்து 5 times. ஸோ அப்போது 4 × 25 × 49. ஸோ 4 × 25 வந்து எவ்வளோ வரும்? 100 இல்லையா? ஸோ அப்போ 100 × 49 4900. ஸோ இதே ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் 4 × 49 எடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து ஒரு 196, அந்த 196 × 25 அப்படின்னு சொல்லிட்டு காம்ப்ளிகேட்டாக இருக்கும். ஸோ அப்போ 4ஐயும் 24ஐயும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து ஈஸியாக இருக்கும். சரியா? ஓகே, ஸோ அப்போ அடுத்து இதை மல்டிப்ளை பண்ணும்போது 5 11 5 7 சார் 35 35 11 சார். ஸோ 35 × 11 அப்படின்னா இந்த 11 வந்து எப்படி ரீடேட் பண்ணிக்கலாம்? 10 + 1 எழுதலாம். ஸோ 350 + 35 385. ஓகேவா? ஸோ அப்போ 4900லேருந்து 385 சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 4900லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு 400 சப்ராக்ட் பண்ணுங்கள், 4500 ஆயிரும். ஸோ 15 எக்ஸ்ட்ரா சப்ராக்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த 15 ஆட் பண்ணிக்கோங்க, 4515. சரிங்களா? கரெக்டு தான், நீங்கள் சொன்ன எல்லா ஆன்சருமே கரெக்டு தான். தேங்க்யூ.